காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் அரசியலில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக தகவல் ஆசிரியர் தினத்தன்று கண்டன ஆர்ப்பாட்டம் பணி மூப்பு பட்டியலை வெளியிட வலியுறுத்தல் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை மக்கள் புறக்கணிப்பார்கள் காரைக்கால் எம்எல்ஏ பி ஆர் சிவா ஆரூடம் இந்திய மருத்துவ கல்லூரிகளுக்கு இடையிலான ஸ்பந்தன் விழா விதவிதமான ஆடைகள் அணிந்து ஒய்யார் நடனம் இனி விரிவான செய்திகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் விலகியிருக்கிறார் அரசியலிலிருந்து அவர் ஓய்வு பெற இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தியாகராஜனிடம் தோல்வியுற்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளாய் அரசியல் நிகழ்வுகளில் ஏதும் பங்கேற்காமல் இருந்த ராதாகிருஷ்ணன் என்ஆர் காங்கிரஸில் இணைந்து பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராய் நிறுத்தப்படுவார் என வதந்திகள் பரவின இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியத்திடம் கடிதம் ஒன்றினை ராதாகிருஷ்ணன் திங்கட்கிழமை வழங்கினார் அதில் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததை பெருமையாக கருதியதாகவும் இதனைத் தொடர்ந்து கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுகிறேன் என்றும் எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் ஏதுமில்லை என்றும் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் மூத்த தலைவர்களோடு கலந்துரையாடி வருகிறோம் என்றும் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார் இதுபற்றி முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணனிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு அரசியலில் சுயநலம் அதிகமாகிவிட்டது தன்னால் சுயநலமாக செயல்பட முடியவில்லை என்றார் அரசியலிலிருந்து விலகினாலும் மக்கள் சேவையை தொடர்ந்து செய்வேன் என்றும் ராதாகிருஷ்ணன் அப்போது தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் ஒருவர் திடீர் என விலகியிருப்பது புதுச்சேரி அரசியலில் திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆசிரியர் தினத்தன்று தொடர் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு முடிவு செய்திருக்கிறது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு போராட்ட குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சீனு மோகன்தாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் பட்டதாரி ஆசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் பணி மூப்பு பட்டியல் தயாரிக்கப்படாத காரணத்தினால் ஆசிரியர்கள் பணிச்சுமையால் அவதிப்படுகிறார்கள் கல்வித்தரம் பாதிக்கப்படும் என அரசுக்கு பல முறை உணர்த்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் கல்வித்துறையில் ஊதிய முரண்பாட்டை களைய அரசு உரிய முயற்சி எடுக்கவில்லை இதனால் பட்டதாரி ஆசிரியர்கள் மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான ரூபாயினை இழப்பதாகவும் அப்போது அவர் கூறினார் ஏழு ஆண்டுகளுக்கு ஊதிய முரண்பாடு களையப்படாதை கண்டித்தும் பணி மூப்பு பட்டியலை வெளியிட கோரியும் ஆசிரியர் தினத்தன்று கல்வித்துறை முன்பு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பேட்டியின் போது ஜெயராமன் பாரி ஜெயராஜ் செல்வகுமார் செல்வம் ஆகியோர் உடனிருந்தார்கள் புதுச்சேரியில் வீடுகளற்ற மக்களுக்கு இலவச மனைப்பட்டா கோரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமைச் செயலாளருக்கு அஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் புதுச்சேரியில் உள்ள கரிக்கலாம்பாக்கம் மங்கலம் கோர்க்காடு உருவையாறு கல்மண்டபம் உள்ளிட்ட 214 கிராமங்களில் வசிக்கும் 100,000 மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் சொந்த வீடு இன்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மக்கள் வாழ்வுரிமை இயக்கத்தினர் அஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தலைமை தபால் நிலையத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் இயக்க தலைவர் ஜெகநாதன் தலைமையில் 30 மேற்பட்டோர் துணைநிலை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா தலைமைச் செயலாளர் சேட்டன் சாங்கி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு அஞ்சல் அனுப்பினார்கள் மக்கள் வரிப்பணத்தில் கிடைக்கும் நிதியைத்தான் மத்திய அரசு மீண்டும் மாநில அரசுகளுக்கு மக்கள் நலத்திட்டங்களுக்காக ஒதுக்குகிறார்கள் தவிர தனது சொந்த காசை தந்தது போல் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுவதாக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் சிவா குற்றம் சாட்டியிருக்கிறார் காரைக்காலில் புதுச்சேரி மின்திரள் குழுமத்தின் தலைவரும் திருநள்ளாறு தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அண்மையில் அரசு விழாவில் பேசிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி மத்திய அரசு கொடுத்த நிதியின் மூலம் திட்டங்களை செயல்படுத்தும் மாநில அரசுகள் தாங்களே செய்ததாக சுய விளம்பரம் தேடிக்கொள்வதாக கூறியிருக்கிறார் மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மக்களின் வரிப்பணம் மாநில அரசுகளின் மூலம் கிடைக்கும் வரிப்பணத்தை மீண்டும் மக்கள் நலத்திட்டங்களுக்காக பல மாநிலங்களுக்கும் வழங்குகிறார்கள்
மேலும் மத்திய அரசு மொத்தமாக வழங்கும் நிதியில் எந்த துறைக்கு எவ்வளவு என்றும் எந்த திட்டங்கள் மக்களுக்கு தேவை என்றும் மாநில அரசுகள் தான் திட்டங்களை தீட்டி நிறைவேற்றும் இதை விடுத்து தனது சொந்த காசை கொடுத்தது போன்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என கூறிய சிவா கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை மத்திய அமைச்சர் நாராயணசாமி செய்து வருவதாகவும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நாராயணசாமி அவர்களை புறக்கணிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் ஜிப்மர் மாணவர் சங்கம் சார்பில் தொடங்கிய ஸ்பந்தன் கலை விழாவினை இயக்குனர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஜிப்மர் மாணவர் அசோசியேஷன் சார்பில் ஆண்டுதோறும் ஸ்பந்தன் கலை விழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டிற்கான ஸ்பந்தன் விழா திங்கட்கிழமை தொடங்கியது இயக்குனர் ரவிக்குமார் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் முதல் நிகழ்ச்சியாக லேசர் ஷோ நடைபெற்றது இதில் ஸ்பந்தன் நிகழ்ச்சிகள் குறித்து லேசர் கதிர்கள் மூலம் படக்காட்சிகளாக விளக்கப்பட்டன தொடர்ந்து நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த மாணவ மாணவியர்களின் நடன நிகழ்ச்சியும் இடம்பெற்றது சிவாய்க்கிழமை ட்ரம்ஸ் இசை கலைஞர் சிவமணியின் ட்ரம்ஸ் இசை நிகழ்ச்சியும் ஐந்தாம் தேதி பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களின் ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சியும் நடைபெறவிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியினர் போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார்கள் புதுச்சேரியில் கடந்த 2009 ஆண்டு ஆட்டோ கட்டணம் கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் எனவும் அடுத்து வரும் 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டது ஆனால் இந்த கட்டணத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் பின்பற்றியதே இல்லை போக்குவரத்து துறை அதிகாரிகளும் ஆட்டோ கட்டணத்தை நடைமுறைப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டு இந்நிலையில் புதுச்சேரியில் ஆட்டோ கட்டணங்களை முறைப்படுத்த வேண்டும் அனைத்து ஆட்டோக்களிலும் மீட்டர் பொருத்தி போக்குவரத்து அதிகாரிகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது பாரதிய ஜனதா கட்சியினர் போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரம அறங்காவலர் குழு நிர்வாகிகளை மாற்ற பிறப்பித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரம அறங்காவலர் குழு நிர்வாகிகளை மாற்றும்படி புதுச்சேரி விசாரணை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை சென்னை ஹைகோர்ட்டும் உறுதி செய்தது இதனை எதிர்த்து அரவிந்தர் ஆசிரம அறக்கட்டளை சார்பாக சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை பி எஸ் சௌகான் தலைமையிலான சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் விசாரித்தது அப்போது அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அசோக் தேசாய் மற்றும் கோபால் சுப்பிரமணியம் ஆகியோர் வாதிட்டார்கள் அவர்களின் வாதத்தை ஏற்ற நீதிபதிகள் அரவிந்தர் ஆசிரம அறங்காவலர் குழு நிர்வாகிகளை மாற்ற இடைக்கால தடை விதித்தார்கள் அத்தோடு எதிர் மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டார்கள் காவல்துறையிலிருந்து பணி ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் வாசனுக்கு மத்திய இணையமைச்சர் சால்வை அணிவித்து வாழ்த்தினார் காவல்துறையில் துணை ஆய்வாளராக பணியாற்றிய வாசன் ஆகஸ்ட் மாதத்தோடு பணி ஓய்வு பெற்றார் இதனையொட்டி அவர் மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமியை சந்தித்து வாழ்த்துக்கள் பெற்றார் அப்போது காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் ஏ கே டி ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தார்கள்